அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம நான் மற்றும் அரவிந்த் சார் ரெண்டு பேருமே இன்னைக்கு நம்ம டீம் உள்ள வந்திருக்கோம். ஸோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தீங்க சார் அடுத்து குரூப் டிக்கு என்ன சார் பிளான் வச்சிருக்கீங்க. ஏன்னா என்டிபிசி சொல்லிட்டே இருந்தீங்க, கரெக்டா ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. அண்டு நீங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்களும் சரி அரவிந்த் சாரும் சரி மேக்ஸ் அண்ட் ரீசனுக்கு நல்லாவே கைட் பண்ணீங்க. ஓரளவுக்கு எக்ஸாம்ஸ் முடிச்சவங்க சொல்ற விஷயம் இதுதான், ஓரளவுக்கு எங்களுக்கு திருப்தியா இருக்கு, நல்லா நாங்க பண்ணிட்டோம். அடுத்து குரூப் டிக்கு நீங்க ஏதாவது ஒரு நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க சார், அடுத்து என்ன மாதிரி கொண்டு போலாம் ஏதாவது பிளான் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தீங்க. சோ இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறது அதுக்குதான். ஏன்னா கண்டிப்பா அடுத்து குரூப் டி பாத்தீங்க அப்படின்னா மார்ச்சோட மிட்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என்டிபிசி அஞ்சு பேஸ் டோட்டலா வந்து கொண்டு போறாங்க, அதுல மூணாவது பேஸ் வந்து இப்ப நமக்கு அலோன்ஸ் வந்துருச்சு கரெக்டா. சோ இப்ப போயிட்டு இருக்குது, பிப்ரவரி 12th இதோட இது வந்து முடியுது. அடுத்து குரூப் அது நாலாவது செட் வந்து அடுத்து கொண்டு போறாங்க, பேஸ் 4 வந்து கொண்டு போவாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பேஸுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 23 லட்சம் வரைக்கும் கொண்டு போறாங்க ஒவ்வொரு பேஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா. ஆவரேஜா கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 1 crore 27 lakhs பீப்புள்ஸ் வந்து ஓவரலா எக்ஸாம் எழுத போறாங்க. எப்படி பார்த்தாலும் அஞ்சு பேஸ் மினிமம் நடத்தணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்குது இப்போதைக்கு பார்க்கும்போது, நம்மள இருந்து பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பா என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டு பேஸ் இதுக்கப்புறம் நடக்கும். ஸோ நடந்து முடிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் மார்ச் 1st week நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஓகே மார்ச் 1st week முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குரூப் டி தான் கொண்டு வர போறாங்க. ஸோ குரூப் டிக்கு நம்ம இப்ப இல்லை ஆல்ரெடி நம்ம தயாரா இருப்போம், பட் இப்போ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் கரெக்டா. ஸோ ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறத எப்படி எல்லாம் கொண்டு போனா குரூப் டிய சூப்பரா நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பேச போறோம். அரவிந்த் சார் இஸ் வெரி ஹை அண்ட் வெல்கம் பேக் டு செஷன். சார் வெரி குட் ஈவினிங் சார், குட் ஈவினிங் சார் அண்ட் லைவ்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வெரி குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு தி அட்டா 247 தமிழ் 2.4. ஆக்சுவலா சார் எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடா கேட்டிருந்தாங்க, நானுமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடா தான் சார் இருந்தேன். கொஞ்சம் ஏன்னா நமக்கு ஷிஃப்ட் பண்ணதுல வந்து நம்ம நேட்டிவ் வந்து டக்குன்னு சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகுறேன் பெங்களூர்ல இருந்து, கொஞ்சம் என்னுடைய அக்கோமடேஷன்ஸ் எல்லாம் செட் ஆக கொஞ்சம் ரொம்ப டிலே ஆயிருக்கு சார். ஸோ பர்ஃபெக்டா எனக்குன்னு கிளாஸ் எடுக்கிறதுக்குன்ற என்வரான்மெண்ட்டும் இல்லாம அவருக்கு ஒர்க் பண்ற லொகேஷன்ஸும் செட் ஆகாம இது இந்த குளறுபடியால் தான் சார் நான் இந்த கம்பேக் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் கேட்டு ஏன் லேட்டு ஏன் வரமாட்டீங்க ஏன் வரமாட்டீங்கன்னு ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் சார் எப்படி இருக்கீங்க சார்? எல்லாரும் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம், உங்களுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா நாங்க எல்லாருமே ரொம்ப வெயிட்டிங். நாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுல ஸ்டாஃப் மட்டும் கிடையாது, சொல்ல போனா எங்களை விட ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்காக ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அரவிந்த் சாரோட மேக்ஸ் கிளாஸ் எப்ப எங்களுக்கு அடுத்து கிடைக்கும், ஏன்னா அவருடைய ஒரு டீச்சிங் லெவல்ல தான் இன்னைக்கு என்டிபிசி நாங்க வேற லெவல்ல பண்ணிருக்கோம். அதே ஒரு இது வந்து எங்களுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு கண்டிப்பா வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கண்டிப்பா கேட்டுட்டே இருந்தாங்க சார். ஸோ அதுதான் இப்ப நீங்க திரும்ப வந்துட்டீங்க அப்படின்றது உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஸ்மைலி ஃபேஸ் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு சார். எனக்குமே வந்து மனசுல ஒரு சின்ன ஒரு தடுமாற்றமா இருந்தது சார், கிளாஸஸ் வந்து பாதியிலே விட்டு போயிட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் அதுவும் வேற திட்டியும் வந்து போட்டிருந்தாங்க, பயங்கரமா என்ன பசங்க சொன்னாங்க கிளாஸ்ல லைவ் கிளாஸ் எடுக்கிறப்போ நிறைய பேர் டிஸ்டர்ப், மத்த ஸ்டாஃபோட கிளாஸ்லயும் டிஸ்டர்ப் பண்ணி கேட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது எதுவுமே பிளான் பண்ணியோ இல்ல வேணும்னு பண்ணதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கீங்க. என்ன நடந்ததோ அதுக்காக நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இது முதல்ல பதிவு பண்ணிடுறேன் சார். அண்ட் இப்போ நான் ரிட்டர்ன் வர்றது உங்களுக்கு சரிங்களா, இப்போ நான் கிளாஸ் எடுக்க போறது முழுக்க முழுக்க ஒரு நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்கணும், அந்த என்னெல்லாம் விட்டணும் அது எல்லாத்தையுமே வந்து பூர்த்தி செய்யணும், டபுள் மடங்கு சாட்டிஸ்பாக்சனோட உங்களுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ இப்போ என்ன சார் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்றதுன்னு பாக்குறப்போ RRB NTPC வந்து நிறைய ஷிஃப்டா போயிட்டு இருக்கு. அடுத்து RRB NTPC அடுத்து நம்ம RRB குரூப் டி, குரூப் டி எக்ஸாம்ஸ் வந்து RRC-யும் ரெயின் ரெக்ரூட்மெண்ட் சென்டர் கண்டக்ட் பண்றாங்க மார்ச் 2nd week சார். மார்ச் 2nd week ஏன்னா நானுமே வந்து இந்த எக்ஸாமோட அப்டேட் எல்லாம் கொஞ்ச நாள் பிளாங்கா தான் சார் இருந்தேன். ஸோ ரீசெண்டா பார்த்தது மார்ச் 2nd week குரூப் டியோட பேசும் ஸ்டார்ட் ஆயிடும் அண்ட் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து RRB குரூப் டி ப்ரிப்பேர் பண்றவங்களாகட்டும், இல்ல உங்களுக்கு வேற என்ன கிளாஸஸ் எல்லாம் வேணுமோ பிளாங்க் எக்ஸாம் ஆகட்டும் SSC எக்ஸாம் ஆகட்டும் பாயிண்ட்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து நானும் மறுத்தாரும் இருக்கும். ஸோ பர்டிகுலரா இந்த ரெண்டு செக்ஷன்ஸ்க்கு மட்டும், ஏன்னா நீங்க GS பார்த்து நிறைய பேர் வந்து லென்த்தியா படிக்கிற ஒரு ஏரியாவா இருக்கும்ன்றதுனால நிறைய பேர் மேக்ஸ் வந்து ஐயோ நான் மேக்ஸ்ல வீக்கா நினைக்கிறேன், ரீசனிங் வந்து ஃபாஸ்டா போற ஸ்கோரிங் ஏரியா அதுலயும் நம்ம ஸ்கோர்ல எடுக்காம போயிட கூடாதுன்ற ரெண்டு செக்ஷன். ஏன்னா
ஜிஎஸ் தவிர்த்து அதுக்கு அடுத்த ஒரு ரெண்டு பில்லர் எதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மேக்ஸோ ரீசனிங் தான் சார். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ நான் ஸ்டார்டிங் வந்து நம்ம ரெண்டு பேர் பிளான் வந்து என்னன்றது ஒன்று முடிவு பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டுதான் நம்ம முடிவு பண்ணோம். ஆராய்ச்சி குரூப் டிஏ ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம், யூடியூப்லயும் அண்ட் லைவ் கிளாஸஸ்லயும் நம்ம பேர் கிளாஸ்லயும் கண்டக்ட் பண்ண பிளான் பண்ணிக்கலாம் சார். கண்டிப்பா சார், அது வந்து பசங்க எல்லாருமே அந்த ரிவிஷன் பேட்ச், ஏன்னா இப்ப கடைசியா போன ரிவிஷன் பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டிபிசிக்காக கோபி சார் அண்ட் நான் ரெண்டு பேருமே ரிவிஷன் பேட்ச் கொண்டு போயிருந்தோம். அது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா சொன்னாங்க சார், கிளாஸ் நல்லா இருந்துச்சு, திரும்ப இதே மாதிரி ஒரு ரிவிஷன் பேட்ச் வந்து எங்களுக்கு என்டிபிசி போக இதே மாதிரி குரூப் டிக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா அதனுடைய லெவல் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அண்ட் அதனுடைய அப்ரோச் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அண்ட் டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிறதுக்கும் அங்க இருக்கிறது சின்ன சின்ன டிஃபரன்ஸ் ஆகுது, பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் கிடையாது, சின்ன சின்ன டிஃபரன்ஸ். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் கிட்டத்தட்ட சதர்ன் ரயில்வேக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 9500 அதிகமான வேகன்சி, கிட்டத்தட்ட வந்து நியர்பை 10,000 வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போறாங்க இந்த சதர்ன் ரயில்வே பொறுத்த வரைக்கும். இது வந்து ஓவராலா கிடையாது, சதர்ன் ரயில்வே நம்ம சென்னைக்கு மட்டும் சொல்றேன்ப்பா ஓகேங்களா. சோ சென்னைக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 வேகன்சி, 10,000 வேகன்சினா யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ஹியூஜ் ரெக்ரூட்மெண்ட் உள்ள போனா அப்படின்னா. அதே மாதிரி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா குரூப் டி லெவல் 1 போஸ்டிங்லாம் உள்ள போணுமா அப்படின்ட்டு, அப்படிலாம் நினைக்காதீங்க. உள்ள போனீங்க அப்படின்னா மத்திய சர்க்கார் நம்மளுடைய ட்ரீமே அதுதான், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். உள்ள போனீங்க அப்படின்னா லோ கேடர் தான், உண்மையிலே லோ கேடர் தான். ஆனா ஒரு 3 இயர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா போதும், உங்களுடைய டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி வெளியே கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் கஷ்டப்பட தேவையில்ல. டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் ப்ரொமோஷன்ல உங்களுடைய போஸ்டிங் உங்களுடைய கிராஜுவேட் லெவல் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மேல போய்கிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான் வித்தியாசம் ஓகேங்களா. அதனால வந்துட்டு லெவல் 1 இதுக்கே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப மத்திய சர்க்காரோட வேலை அதுதான் இங்க நமக்கு முக்கியமான ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா சார், இதுல வந்து என்டிபிசியோட கம்பேர் பண்ணும் போது மேக்ஸுக்கு மட்டும் ஒரு 5 மார்க் கம்மியா வச்சிருக்காங்க சார் ஆக்சுவலா வந்துட்டு. ஆமா சார், இப்ப மேக்ஸ் 25 marks சார், ரீசனிங் வந்து 30 marks. ஏன்னா நமக்கு பெரிய ஸ்கோரிங் ஏரியா வந்து இந்த ரெண்டு செக்ஷன் சொல்ற மாதிரி, ஆர்ஆர்வி எக்ஸாம் எந்த எக்ஸாமா இருக்கட்டும் மேக்ஸ் ரீசனிங் மட்டுமே வச்சு பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கினவங்களும் இருக்காங்க. ஏன்னா இதுதான் நான் அழுத்தி சொல்ற ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 25 marks, ரீசனிங் 35, ஸோ 55 mark, 55க்கு 55 எடுக்கலாம், கன்ஃபார்ம் எடுக்கலாம். இதுல வந்து ஒரு மார்க் கூட நம்ம போனா போட்டோம், 25க்கு 25 எடுத்துட்டோம்ப்பா அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்கே வரக்கூடாது. ஏன்னா இருக்கிற காம்படிஷன் வந்து அந்த மாதிரி இருக்கு. இப்ப 25க்கு 25, 30க்கு 30, இது எடுத்து ஓர வச்சிரு, மீதில வேணா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். சார் மியூட் ஆயிருக்கு உங்க இது. ஓ இப்ப கேக்குதா சார்? இப்ப கேக்குது சார், இப்ப கேக்குது, ஜஸ்ட் நான் இப்பதான் மியூட் ஆச்சு. சரிங்க சார், சரிங்க. இதுக்கு முன்னாடி பேசல கேட்டுச்சு சார், அதெல்லாம் கேட்டுது, கிளியரா கேட்டுது சார் அதெல்லாம். சரிங்க சார், சரிங்க. அதுதான் சார், இந்த 55 marks சார், 55 mark வந்து எந்த விதத்திலுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கும் நம்ம ப்ராமிஸ் பண்ணினோம், நம்மளோட நெக்ஸ்ட் பிளான்ல வந்து இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல வந்து 55க்கு 55, மேக்ஸ் 25க்கு ஃபுல்லாவே எடுக்கணும் அண்ட் ரீசனிங்கையும் 30க்கு 30 எடுத்து வச்சு மீதி இருக்கிற செக்ஷன்ல வேணா, ஏன்னா கொஞ்சம் பெரிய ஏரியா 1-2 மார்க் சான்சஸ் இருக்கு, அதுல வேணா ஒரு மார்க் 2 மார்க் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா லைவ்ல இருக்க மெம்பர்ஸ் இது அப்புறமா வீடியோ அப்புறமா பாக்குறீங்கனாலும் சரி, உங்களுக்கு என்ன பேட்ச் வேணும், ஆர்ஆர்பி குரூப் டிக்கு என்ன மாதிரியான கிளாஸஸ் ஃபுல் சப்ஜெக்டா வேணுமா, மேக்ஸ் ரீசனிங் சேர்ந்த மாதிரி வேணுமான்றத கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுங்க, நான் வீடியோ போய் செக் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட் எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரி டைமிங்ல, என்ன நிறைய பேர் வேலைக்கு எல்லாம் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் பிரைவேட் ஜாப்ஸ், அவங்களுக்கு நைட் டைம்ஸ்ல லைவ் மோஸ்ட்லி ரெக்கார்டட் வீடியோஸ் பாக்குறதுக்கு லைவ் கிளாஸ்க்கும் ரெக்கார்டட் வீடியோஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். பட் ஆனா நம்ம டைமிங் கிளாஸ் டைமிங் செக் பண்ற டைமிங்ல அவங்களால லைவ் வர முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருந்தாலுமே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, அதெல்லாம் பார்த்துட்டு ரெக்டிஃபை பண்ணிட்டு ஒரு ஃபுல் பக்கா பிளானோட ஆர்ஆர்பி குரூப் டி ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு ஒரு பில்லரா வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து களம் இறங்குறோம். கண்டிப்பா அரவிந்த் சார், ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் தான் நிறைய சொன்னாங்க சார், எங்களுடைய டைமிங்க்கு கொஞ்சம் கன்வே பண்ற மாதிரி ஏதாவது லைவ் கிளாஸ் இருந்தா பெட்டரா இருக்கும், எங்களுக்கு வந்து ரெக்கார்டட் கிளாஸ் நல்லா இருக்குது பட் இருந்தாலும் லைவ்ல வந்தா இன்னும் கொஞ்சம் நாங்க எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு விஷயங்கள் நல்லா நிறைய இருக்கும், உங்களோட கான்வெகேஷன் நடந்த மாதிரி இருக்கும், பேசுறதுக்கு வேணும் அப்படின்னா டக்குனு ஏதாவது டவுட் வருது அப்படின்னா நாங்க எழுதி வச்சு நோட் பண்ணிட்டு உங்களை வந்து கேட்க வேண்டியதா இருக்குது, டெலிகிராம்ல வந்துட்டு டவுட் கேட்கற மாதிரி இருக்கு. இதே லைவ்ல இருந்துச்சு அப்படின்னா ஆன் த ஸ்பாட் அங்கேயே நாங்க கேட்டுருவோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி இந்த தடவை
உங்களுடைய கண்ணணி டைம் தான். நீங்க லேட் நைட்ல தான் எனக்கு வேணும், 10 மணிக்கு மேல கிளாஸ் வேணும் சார், தாராளமா நாங்க குடுக்க ரெடி தான், 10 மணிக்கு கூட கிளாஸ் குடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். சோ உங்களுடைய டைமிங் தான், இயர்லி மார்னிங் எங்களுக்கு வேணும், ஒரு கிளாஸ் இயர்லி மார்னிங் போடுங்க சார், இன்னொரு கிளாஸ் எனக்கு லேட் நைட்ல போடுங்க சார், 9 மணிக்கு மேல கூட போடுங்க சார், எங்க பிரச்சனையே கிடையாது, நான் படிக்க ரெடியா இருக்கேன். சோ என்ன டைமிங் நீங்க சொல்றீங்களோ அந்த டைமிங் இந்த தடவை கண்டிப்பா உங்களுக்கு கிளாஸ் கிடைக்கும். சோ பாத்துட்டு எல்லாரும் மறக்காம என்ன டைம் வேணும் அப்படின்றத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைவ் செஷன்ல கூட கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கமெண்ட் செஷன்லயும் கமெண்ட் பண்ணுங்க, என்ன டைமிங்ல இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க ஒரு விஷயத்த, ஓகேங்களா. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சார் அரவிந்த் சார் உங்களை தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, எஸ் உமா அப்படின்றவங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, நந்தினி வெரி குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க, வெரி குட் ஈவினிங் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. கார்த்திக் ஆல்சோ அண்ட் ஓகேங்களா, ஸோ எல்லாருமே கார்த்திக் கணேஷ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா தமிழ் ஓகேங்களா, அரவிந்த் எல்லாருமே உங்களை தான் ரொம்ப இருக்காங்க ஓகேங்களா. ஆமா சார், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த் கழிச்சு இந்த டிஷர்ட் வந்து போன மந்த் எனக்கே வந்து ஒரு ரீ எனர்ஜி வந்த மாதிரி இருந்து, கொஞ்சம் எனர்ஜி பூஸ்டர் வந்த மாதிரி. ஸோ நான் லைவ் சேட் பார்க்க முடியல, பட் இருந்தாலும் உண்மையிலே என்ன வந்து ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடினாங்க கிளாஸஸ்ல, பட் நான் கண்டென்ட் கொடுத்துருக்கேன் நம்புறேன், ஏன்னா எல்லாருடைய மேக்ஸ்ல ஒரு ஸ்டெப் நாளில் கொடுத்துருக்கேன் நான் நம்புறேன், அந்த சந்தோஷம் எனக்கு போதும். அண்ட் நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு உங்களுடைய போஸ்டிங் வாங்குற வரைக்கும் நானும் கூட வரணுன்றதான் என்னுடைய விருப்பம். பட் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ஸ் இந்த 4 மந்த் கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு, அதனால உங்க ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இதனால ஏன்னா நிறைய பேர் வந்து திட்டாங்க சார் உண்மையிலே சார், எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுமே, பட் ஓகே ஐ எம் அக்செப்டட். பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா சில பேருக்கு டிசப்பாயின்மெண்டா இருந்தது, ஏன்னா என்டிபிசி 3.0 வந்து நான் கொண்டு வந்து சேர்க்கலன்னு சொல்லிட்டு ஓகே நோ ப்ராப்ளம். பட் அது எல்லாத்தையும் இந்த பேட்ச்ல நம்ம சரி பண்ணிடலாம். அண்ட் லைவ் சாட்ல நான் கேட்ட எல்லாருக்குமே பெரிய ஹாய், எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, இந்த 2021ல வந்து கம்பல்சரி ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல கையில இருக்கணும், ஏன்னா நிறைய பேர் இந்த சிஇடி எக்ஸாம்ஸ் பேங்க் எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம் போறதுன்ற ஒரு குழப்பத்திலேயே அவங்க சுத்திட்டு இருக்காங்க. பேட்ச் உள்ள வாங்க, நம்ம பேட்ச் ஆகட்டும் லைவ் கிளாஸ் ஆகட்டும் ரெகுலரா நம்ம யூடியூப் மெயினா இந்த யூடியூப் தான் வந்து என்ன லிங்க்கும் ஷேர் பண்ணி விட மாட்டாங்க சார், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து படிக்கிறப்பதான் வந்து உங்களுக்கு அது என்னன்றது தெரிய வரும், ஏன்னா நம்ம கொடுக்குறப்போ கண்டென்ட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் சேரப்போ நமக்கே தெரியாம ஒரு ஒரு குரூப் ஃபார்ம் ஆகும், அவங்களுக்கு ஒரு டவுட் வந்து கிளியரன்ஸ் ஆகும், நம்ம இல்லைனாலுமே ஸோ டக்குன்னு இவங்களை கேட்டால் அதை போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்சிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே இந்த புது சேனலோட லிங்க் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கிளாஸஸ் வந்து லைவ் கிளாஸஸ்ல இன்னும் நிறைய ஒரு மோட்டிவேஷனோட ஒரு ஃபுல் எனர்ஜியோட எந்த விதத்துலயுமே நீங்க டவுன் பண்ணாதபடி நான் பாத்துக்கிறோம்ல, இந்த 2021ல வந்து கம்பல்சரி ஒரு ஜாப் கவர்மெண்ட் ஒரு ஒரு ஜாப் இல்லாம கவர்மெண்ட் ஜாப்ல போய் உட்காரணும் அந்த எய்மோட மட்டும் இருங்க மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க, ஏன்னா அன்வா இந்த சுச்சுவேஷன்ஸ் கொரோனா சுச்சுவேஷன்ஸ் வந்து நிறைய பேரோட புரட்டியும் போடுச்சு, நிறைய பேருக்கான நிறைய டைமும் கிடைச்சிச்சு, நிறைய பேர் ஓகே இந்த டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணவங்களும் இருக்காங்க வேஸ்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து எதுவும் பண்ணாதீங்க, ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட் முடிஞ்சது முடிஞ்சு போட்டோம், இந்த வருஷம் புது வருஷம் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா சார், அதே மாதிரி கைஸ் உங்களுடைய ஃபேவரட் டீச்சர்ஸ் ஃபேவரட் எஜுகேட்டர் ஸோ எனிதிங் ஏதோ ஒன்று உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஓகேங்களா, ஸோ நீங்க ஃபேவரட்டா பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய நண்பர்கள் நாங்கள் இருக்கக்கூடிய கிளாஸ் ரெகுலரா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ அடா 247 தமிழ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்துட்டு ஸோ நம்ம சித்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ சில டெக்னிக்கல் இஷ்யூனால அதுல நம்ம லைவ் போக முடியல, பட் அதுல கொடுக்கறது ரெக்கார்டட் வீடியோவா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் ஓகேங்களா, நம்ம அடா 247 தமிழ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் ஓகேங்களா, ஸோ இதுதான் ஓகேங்களா, நிறைய பேர் ஏன்னா நீங்க வந்து ஷேர் பண்ணா மட்டும்தான் இந்த விஷயத்த வந்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியும், நாங்க ப்ரமோட் பண்றது நாங்க வந்து ஷேர் பண்ற விஷயங்கள் ஓகே, பட் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பழைய சேனல்ல போய் பாத்துறாங்க, அதுதான் இங்க பிரச்சனையே. அரவிந்த் சார் தானே, அருண் சார் தானே, காளிச்சரன் சார் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம அடா 247 தமிழுடைய பழைய சேனலே போய் பாத்துறாங்க, சார் என்ன சார் ரெக்கார்டட் வீடியோவே இருக்குது லைவ் வரலையா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. ஸோ இதுதான் விஷயம் ஓகேங்களா, ஸோ இந்த விஷயத்த நீங்க நினைச்சா மட்டும்தான் இதை ஷேர் பண்ண முடியும், ஸோ மறக்காம எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருங்க ஓகேங்களா. அண்ட் வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கொஞ்சம் கேட்டுருங்கப்பா, லைவ் சாட்ல கேளுங்க. ஸோ மோரோவர் வேற ஏதாவது வேணும் அப்படி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம கொண்டு போலாம். அண்ட் சார் சொன்ன மாதிரி தான் இப்போ கரண்டா என்ன பேட்ச் சார் போயிட்டு இருக்கேன், ஏன்னா நான் வந்து திடீர்னு நான் ஃபாலோ பண்ண முடியல சார், அதனால கரண்ட் தெரிஞ்சுக்க விரும்புறேன், நீங்க அப்படியே அசுரன் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன்.
கண்டிப்பா 7-8000 மேல இருக்கும். எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மினிமம் ஒரு 10-12,000 வரும் அப்படின்றது எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். சோ அந்த அளவுக்கு ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இந்த தடவை நடக்க போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமா சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா குரூப் டூ நடத்த போறாங்க. இதுக்கு முன்னாடி குரூப் ஒன் நமக்கு நடத்தி முடிச்சிட்டாங்க. அதுக்கான கிளாசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 16th February இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இது கம்ப்ளீட்லி குரூப் டூக்கான கிளாசஸ். இதே பார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தனியா இந்த யூனிட் 8 மற்றும் யூனிட் 9 அண்ட் பாலிட்டி எக்கனாமிக்கு மட்டும் கிளாஸ் வேணும், இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற கம்ப்ளீட் சிலபஸ்ல இருக்கிற அந்த ரெண்டு டாபிக் மட்டும் தனியா செப்பரேட் பண்ணி ஒரு பேஜும் கொண்டு போறாங்க. அதுவும் அதே சேம் 16th February இருந்து கொண்டு போறாங்க சார். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காளிச்சரன் சார், சுரேஷ் அண்ணன் சார் அண்ட் இலக்கியா மேம் இந்த செப்பரேட் பேட்ச் வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க. அண்ட் என்டையர்லி பாத்தீங்க அப்படின்னா குரூப் டூ ஏக்கானது பாத்தீங்க அப்படின்னா சோ இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா சுகன்யா மேம் அண்ட் தமிழுக்கு இலக்கியா மேம் அண்ட் ஆல்சோ யூனிட் 8 யூனிட் 9 அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க. அண்ட் மேக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நானு கோபி சார் எல்லாருமே சேர்ந்து இதை ஹேண்டில் பண்ண போறோம். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ நிறைய பேர் சிஜிஎல் சிஹெச்எஸ்எலுக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு லாஸ்ட் டேட் இது வரைக்கும் சர்வர் உள்ள கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்குது. ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க இன்னைக்கு லாஸ்ட் டேட்னால உள்ள சர்வர் போகவே முடியலங்க. பொங்கல் நீங்க டெட்லைன் வச்சுக்கோங்கப்பா, ஏன்னா பொங்கலுக்கு அப்புறமே நீங்க உள்ள போனீங்க அப்படின்னாவே கண்டிப்பா வந்துட்டு சர்வர் பிஸியா தான் இருக்கும். கடைசி ஒரு வாரம் இது அபிஷியலா எஸ்எஸ்சி தரப்புல இருந்தே சொல்லிடுவாங்க. கடைசி ஒரு வாரம் நீங்க ட்ரை பண்ணாதீங்க, ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களால அப்ளை பண்ண முடியாதுங்கிறத அவங்களே அபிஷியல் நோட்டிபிகேஷனாவே கொடுப்பாங்க எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா. சோ அதே தான் சிஹெச்எஸ்எல்ல பண்ணாங்க. என்ன டேட் கொஞ்சம் எக்ஸ்டென்ஸ் பண்ணி தள்ளி விட்டாங்க. சோ இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷன் வரல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4,800 அந்த ரேஞ்சில் வரும் பாக்கீங்களா. ஸோ பிரைஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ மந்த் அண்ட் இன்னைக்கு லாஸ்ட் டே அப்படின்றதுனால வேற லெவல் ஆஃபர், ரொம்ப கம்மியான லோ அமௌண்ட்ல வந்து ஆஃபர் இருக்கு. ஸோ இது இன்னையோட முடிஞ்சு விடும். அதே தான் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த வீடியோ பாக்குறவங்க மேபி ரெக்கார்டட் வீடியோ நாளைக்கு காலைல பார்த்துட்டு சார் நான் உள்ள போய் பார்த்தேன் எனக்கு வந்து பிரைஸ் வேற மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர், ஏன்னா இது வந்து தீபாவளி டைம்ல நிறைய பேர் கேட்டீங்க. நீங்க சொன்ன பிரைஸ் ஒன்று இருந்துச்சு ஆனா மாறிடுச்சு சார் தம்பி, அந்த ஆஃபர் அன்னைக்கு ஒரு நாளைக்கு கொடுத்துருந்தாங்க அப்படிதான் அதுதான் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு 31st January அப்படின்றதுனால 26th வந்து இது வந்து கொடுத்த ஆஃபர், அது அப்படியே கன்யூ பண்ணிருக்காங்க. இன்னையோட லாஸ்ட் முடியுது. ஸோ வேணும் அப்படின்னா அந்த ஆஃபர் ஓகேங்களா. பிரைஸ் வந்து மற்றத கம்பேர் பண்ணா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா எதிர்காலத்தை நோக்கி வாங்கி வச்சிருங்க அவ்வளவுதான் ஓகேங்களா. சார் வேற ஏதாவது நம்ம பசங்களுக்கு சொல்லணுமா? வேற ஏதாவது வேற என்ன சொல்றது தெரியல சார். சோ புதுசா நிறைய நண்பர்ஸ் வந்து சேனல்ல இருந்திருப்பாங்க. சோ அவங்களுக்கும் கிளாசஸ் வந்து வீடியோஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. மேக்ஸ் பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மேக்ஸ் கிளாஸ் இருக்கும். நீங்க டெம்பரரியா ரிவிஷன் பண்றதுக்கெல்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்போ இன்னும் நிறைய கான்செப்டோட நிறைய ஃப்ரெஷ்அப்பா நம்ம திரும்ப அந்த ஒரு சைக்கிள் கொண்டு வருவோம் சரிங்களா.
அதனால வரி பண்ணிக்காதீங்க. சோ புதுசா இருக்கீங்க ஏன்னா நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருப்பாங்க சார், நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து இருப்பாங்க. சோ இப்போ புது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. சோ அப்படி புது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம என்னுடைய பைய கிளாஸ் வீடியோஸ் எல்லாம் பாருங்க. அண்ட் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஒரு பேட்ச் வந்து ஏன்னா வெறும் யூடியூப்ல இருக்கிறது வேற, பெய்டு பேட்ச்ல இருக்கிறது வேறதான். ஏன்னா நம்ம யூடியூப்ல சொல்ற வர கண்டென்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம ஒரு கிறிஸ்பா ஒரு விஷயத்த வந்து சொல்ல முடியும். பட் அதே ரொம்ப டெப்தா உள்ள இறங்கி இது இதனாலதான்ப்பா வந்திருக்கு, மேக்ஸ் மேக்ஸோட சம்பு வந்து இப்படிதான் ஜென்ரேட் ஆகுது, இந்த மாதிரி டைமிங்ல இந்த மாதிரி கொஸ்டின் இப்படிதான் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்ல பொறுமையா சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கான டைமும் கம்மி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ப்ரிப்பேர் சின்சரா யாரு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு தனியா ஒரு பேட்ச் ஆரம்பிச்சு அதுல ஒரு மெம்பர்ஸ் வந்து ஒரு குரூப் ஃபார்ம் ஆனாதான் உண்மையிலே ஒரு கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கும் படிக்கணும்னு தோணும், எனக்கும் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொருத்தரோட டவுட்டும் வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுக்க முடியும். ஸோ மறக்காம உங்களுக்கு என்ன பேட்ச் என்ன டைமிங் ஸோ எப்படி வேணும்ன்றத, ஸோ ஆறாவது என்டிபிசின்னு இல்லை மற்ற வேற எந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. மறக்காம இவ்வளோ சொல்றதான் லிங்க் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, லைக் பட்டனையும் போட்டு விட்டுருங்க. சரியா? கண்டிப்பா சார். அதே மாதிரி மக்களே இன்னொரு ஒரே ஒரு விஷயம் தான், வேற எதுல வந்து கேரண்டி கொடுக்குறோமோ இல்லையோ, ஆப்டி ரீசனிங்ல உங்களை 100% மார்க் ஸ்கோர் ஒண்ணு வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, அதை மட்டும் நான் கேரண்டியா சொல்லிக்கிறேன். இதேதான் என்டிபிசிக்கு நான் சொன்னேன், தம்பி ரீசனிங்ல நீ 30-30 எடுத்து வச்சுக்கப்பா, ஏன் வரல அப்படின்னா என்கிட்ட வந்து கேளு, ஏன் வரல அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேளு அப்படின்னு நான் சொல்றேன். அதே தான் இங்கேயும் நான் சொல்றேன், ரீசனிங் 30-30 மேக்ஸ்ல 25-25 அதுக்கு நாங்க பொறுப்பு, நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரிதான். ஓகேவா? சோ சாலிடா எடுக்க முடியும் சார் சொன்ன மாதிரிதான். அது வந்து அது அது வந்து அதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது. உன்னால 100% மார்க், 55-55 நீங்க எடுத்து வச்சுட்டு தான் மீதி மார்க்கே நீங்க வந்து யோசிச்சு பார்க்கணும். மீதி இருக்கிறதுல நம்ம எவ்வளவு அட்டன் பண்ணலாம், எங்க வந்து நம்ம மிஸ் பண்ணலாம், நமக்கு இது வந்து டவுட்டா இருக்கே இதை விட்டுடலாமா இல்ல அட்டன் பண்ணலாம், அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது மீதி இருக்கிற 45 மார்க்ல தான். இந்த 55 மார்க் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது, நீங்க சாலிடா ஸ்கோர் பண்ண முடியும், அதுக்கு நாங்க உறுதி. ஓகேங்களா? ஓகேப்பா. ஓகேங்களா? அப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த எக்ஸாம் நடக்குமா நடக்காதான்ற எப்போ என்டிபிசி வரதுக்கு முன்னாடியே நடக்குமா நடக்காதான்னு கன்ஃபியூஷன் இருந்தாங்க, நடந்துருச்சு. இன்னமும் வந்து சார் நான் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு அப்ளை பண்ணுங்க, இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, இப்ப படிக்க ஆரம்பிச்சா கிளியர் பண்ண முடியுமான்ற ஒரு சந்தேகம் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா இல்ல, அப்போ ஒரு 4 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க, இப்போ ஒரு 8 மணி நேரம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, இப்ப கண்டிப்பா அவங்களால அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அவ்வளவு ஈஸியா இருக்கும், ஏன்னா அவன் நோட்டிபிகேஷன்ல போட்டிருப்பான் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான் சொல்லி கொடுத்துருப்பான். 10th ஸ்டாண்டர்ட் லெவல்னும் போது மேக்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் டைம்ல இருந்தே எனக்கு பயம் சார் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருப்பாங்க. ரீசனிங் அது எப்படி இருக்கும்னே தெரியாது, சும்மா ஏதோ சொல்றாங்க வைக்கிறாங்கன்னு. சோ அப்போ நீங்க என்னன்னே விஷயம் தெரியாம தெரியாம பின்னாடியே இருந்தீங்க அப்படின்னா யாருக்கு? நான் சொல்றது வந்து இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன், நிறைய பேர் மறந்துட்டு இருப்பாங்க எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணிருக்கோமான்றதே மறந்துட்டு இருப்பாங்க. அதுவா ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி உங்க ஹால் டிக்கெட் டெவலப் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி. சோ எக்ஸாம் வந்து நீங்க அப்ளை பண்ணி மறந்துருக்கோம் சரி, இந்த வீடியோ பாத்துருந்தீங்க அப்படின்னா ஒன்னு ஒரு சாலிடா ஒரு 1.5 மாசம் இருக்கு சார், நல்லாவே நல்ல டைம் இருக்கு. பிப்ரவரி மந்த் ஃபுல்லா இருக்கு, மார்ச் ஒரு மிட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கண்டிப்பா ஒரு 50 நாளாவது இருக்கு, இந்த 50 நாள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னாலே ஸோ கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு லெவல் தான், இந்த ஒரு எக்ஸாம் தான் இருக்கு, ஒரு லெவல் கிளியர் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னாலுமே அதுக்கப்புறம் பிசிக்கல், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருந்துச்சு. என்டிபிசி மாதிரி 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் இல்லை. ஸோ அதனால குரூப் டி வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போதான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க, யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஏன்னா வேடிக்கை மட்டுமே ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தீங்க, இனிமேல் களத்துல வந்து இறங்கி பாருங்க சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன அட்லீஸ்ட் இது ஒரு தோகமா இருக்கும் எல்லாருக்குமே. ஓகே சார், நம்ம பிளான் என்னன்றது சொல்லியாச்சு கிளியர் கட்டா. ஸோ எங்க பிளான் என்ன அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஒரு சப்ரேட் பேட்ச் வெறும் மேக்ஸும் ரீசனிங்கும் மட்டுமே சரியா? ஸோ 55-55 மார்க் வந்து நம்ம பிளான் பண்றோம். ஸோ அதே மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருக்கு, டைமிங் பேட்ச் டைமிங் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணுங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன ஸ்டூடெண்ட்ஸோட போக்கே நம்ம போயிடலாம். அண்ட் வேற ஏதாவது நீங்க எதனா சொல்லுமா சார்? சார் வெற்றி பேட்ச் வந்து அடுத்து எப்போ ரீஸ்டார்ட் பண்ண போறீங்க, எப்போ வர போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த என்டிபிசியோட கம்பேக் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னும் கொடுத்துடலாம் சார். ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா வெற்றி
அப்படின்னும் போது நம்ம கண்டென்ட் வந்துதான் சார் மெயின். ஏன்னா நம்ம க்வெஸ்சன்ஸ் எடுக்கணும். அதை சொல்றதும் ஒரு விஷயத்த வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, புதுசாகவும் இருப்பாங்க. நீங்க போய் யூடியூப் சேனல்ல வந்து ஏன்னா ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணாதான் நமக்கு பேட்ச் என்னன்றது தெரியும். நிறைய பேர் யூடியூப்பும் பார்க்க மாட்டாங்க, இது ரெக்கார்ட் வீடியோ பார்த்துப்பாங்க. ஸோ நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ்ன்ற மாதிரி இல்லாம ஸோ ஒரு பக்கா பிளானோட இறங்குறோம். ஃபர்ஸ்ட் ஆறாவது குரூப் கேட்கணும், வெற்றி பேட்ச் கண்டிப்பா உங்களை வந்து சேரும். அது தேவைப்படுறப்போ கண்டிப்பா வந்துடும் உங்களுக்கு, சரிங்களா? ஏன்னா அடுத்து வந்து ஐபிஎஸ் கிளர்க் ரிசல்ட் வந்துச்சுன்னா மெயின்ஸ் இருக்குல்ல சார், கண்டிப்பா சார். இந்த வருஷம் அப்ளை பண்ணவங்க, அதே மாதிரி இப்போ ஃபைனல் இயர் எக்ஸாம் படிச்சுட்டுவாங்க, இந்த சிஇடி வருமா வராதா அது அந்த மாதிரியான குழப்பத்துல இருந்து வெளியே வந்துருங்க. இப்போதைக்கு இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஃபார்மேட் என்னவோ அதை மட்டும் நீங்க நோக்கி போயிட்டு இருங்க. ஆப்டிடியூட், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அவேர்னஸ், அப்புறம் இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் ஒரு நேச்சர் பொறுத்து. ஆராய்ச்சிக்கு இங்கிலீஷ் இல்லை, மற்ற எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து இங்கிலீஷ் இருக்கு. ஸோ அதனால இந்த அஞ்சு சப்ஜெக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்காம நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத மட்டும் பாருங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆப்டிடியூட்ல வந்து ஒரு பேசிக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கணும். ரீசனிங் ஒரு பேசிக்ஸ் வந்து அது என்னன்னு தெரிஞ்சு வச்சீங்க, ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன எக்ஸாம் ஓகே நம்மளோட கெப்பாசிட்டிக்கு இந்த எக்ஸாம் வந்து நம்ம கிராக் பண்ணிடலாம், இந்த ஷார்ட் டியூரேஷன்ல இந்த எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா, சரியா? ஸோ அந்த அளவுக்கு நாம கொண்டு வந்து சேர்த்துறோம். ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. வெற்றி பேட்ச் கண்டிப்பா தேவைப்படுறப்போ கண்டிப்பா உள்ள வரும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஆக்சுவலா கார்த்திக் கணேஷ் வந்து அதுக்கு ஒரு உதாரணமாவே அவர் சொல்லிட்டாரு, அப்ளிகேஷன் ப்ராப்ளம்லாம் வெற்றி சம் அண்ட் வெற்றி பேட்ச் அண்ட் யூடியூப் அப்போ உங்களுடைய சேனல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது ஸ்பீடே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஓகேங்களா? ஸோ அண்ட் ஓகே கைஸ், ஓகேங்களா? ஸோ இதோட நாங்கள் கிளம்பிக்கிறோம். எங்களோட பிளான் இதுதான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ஸோ எனி டைம் எந்த டைம் நீங்க சொல்றீங்களோ அந்த டயத்துக்கு பேட்சை கொண்டு வரலாம் அப்படின்றது தான் எங்களோட அடுத்த பிளான். ஸோ நீங்க தான் சொல்லணும் டைமிங்க. ஸோ டைமிங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட்ல கொடுத்துருங்க. ஸோ எங்க டீம் வந்து அதை பார்த்துட்டு மோரோவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டைமிங்ல நீங்க கன்வே பண்ணி கேட்குறீங்களோ உங்களுடைய கன்வீனியன் டைம் என்னவா இருக்கோ அதை பார்த்து நம்ம அலாட் பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன் பை ஒன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பேட்சஸும் அதுக்கப்புறம் வரப்போகுது. அதே மாதிரி இப்போ சிஜிஎல் ஜூன் ஜனவரி 4ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அதுல வந்து மேக்ஸ் வந்து நம்ம அரவிந்த் சார் ஹேண்டில் பண்ணல, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி அது ஸ்டார்ட் பண்ண பேட்ச் அப்படின்றதுனால அதுல வந்து அரவிந்த் சாரோட பண்ண முடியல. இனி வரக்கூடிய அப்கமிங் வேணா பேட்சஸ்ல அரவிந்த் சார் கண்டிப்பா உள்ள பார்ட் ஆஃப் தி செஷனா இருப்பாரு, ஓகேங்களா? அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, ஓகேங்களா? ஓகே கைஸ், ஓகேங்களா? ஸோ இதோட கிளம்பிக்கலாம் சார். வேற ஏதாவது பசங்களை சொல்லணுமா? வேற எதுவும் சொல்றது இல்ல சார். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்றேன். எனக்கு எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ நாளையில இருந்து நாளைக்கு ஈவினிங் டைமிங் வந்து 10 PM நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நாளையில இருந்து ஒரு February 1st லைவ் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். ஸோ எனக்கு தேவை எல்லாமே சின்சியர் ஆஸ்பிரண்ட், ரெகுலரா வாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரா வந்தா மட்டும்தான் வந்து கிளாஸஸ் வந்து போக நல்லா இருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம மட்டும் ஒழுங்கா பத்தாது, நம்ம கூட இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களையும் சேர்ந்து கூட சேர்ந்து ஒன்னா வளரணும். ஸோ எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ மேக்சிமம் லைவ் அட்டன் பண்ண பாருங்க, சரிங்களா? ஓகே, கண்டிப்பா. அதேதான், அது வந்து யூடியூபா இருந்தாலும் சரி இல்ல பெய்டு கிளாஸ் இருந்தாலும் சரி, ஆமா அதுதான் முக்கியம், ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ், ஓகேங்களா? ஸோ இதோட கிளம்பிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். அடுத்து வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாமுக்கு ரொம்ப சின்சியரா சார் சொன்ன மாதிரி 50 நாள், அந்த 50 நாள் சரியா பயன்படுத்தினாலே வேலை வாங்கிடலாம். அது வந்து ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க அண்ட் நம்ம சேனல் அடா 247 தமிழ் 2.0 சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் பை பை, சி யூ. திஷு சார்.
Yes. Thank you, sir.